வெல்கம். இப்போ தான் ஸ்பைடர் மூவி பார்த்தேன். ஸோ இந்த டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து இலுமினாட்டி பற்றியான மெசேஜ் தான். நிறைய படம் பண்ணியிருக்காருல, ரமணா, கஜினி, அது மாதிரி. ஸோ அவர் பண்ண படம்லாம் துப்பாக்கி எல்லாருமே பயங்கரமாக ஓடிச்சு நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்துலேயும் வந்து அந்தளவுக்கு த்ரில்லிங்காக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஸோ இந்த படத்தை நீங்கள் சாதாரண படமாக ஒரு ஹீரோ வில்லனுக்கு நடக்கிற சண்டை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ துப்பாக்கி படத்துலலாம் நடந்ததில்ல அது மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் எஸ்ஜே சூர்யா அவருக்கும் ஒரு ஹீரோக்கும் நடக்கிற சண்டை அப்படின்னு பார்க்கலாம். பட் அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது, ரொம்ப மோசமாக இருக்கும். என்னடா இது வந்து ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் இப்படி சண்டை நடந்திருக்கு, நல்லாவே எடுக்கலையே, கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இன்டெப்த்தாக அதை பார்க்கணும்னா அவர் என்ன மெசேஜ் டைரக்டர் சொல்ல வர்றாருன்னு பார்க்கணும். ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் இலுமினாட்டின்ற கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. இதை நம்ம எப்படி கிளியராக அந்த கான்செப்ட் தான் பேசுகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா தான் வில்லன். அதில் ஒவ்வொருத்தரையும் எஸ்ஜே சூர்யாவை காட்டுறப்போ ஒன் கண்ணை தான் காட்டுவாங்க, ஒரு கண் மட்டும் காமிச்சிட்டு. அந்த ஒன் ஐ சிம்பாலிசம் அப்படின்றது வந்து இலுமினாட்டி சிம்பாலிசம். இலுமினாட்டி வந்து எல்லா படத்துலேயுமே வில்லன்களை வந்து ஒரு ஒன் ஐ உள்ளவங்களாக காட்டுவாங்க. ஹாலிவுட்டில் நிறைய மூவிஸில் நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா மூவிலேயும் வந்து ஜேம்ஸ் பாண்ட் மூவியாக இருக்கட்டும், இல்லை பிளானட் ஆஃப் த ஏப்ஸாக இருக்கட்டும், எதுலேயே எந்த ஒரு மூவியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மூவியில் வந்துட்டு வில்லனுக்கு வந்து ஒன் ஐ தான் இருக்கும். இந்த ஸ்பைடர் மூவி என்ன ஸ்டோரினா, குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடக்கிற சண்டை தான். இந்த ஸ்பைடர் படத்தில் எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். டார்க் நைட் ரைசஸ் ஹாலிவுட் மூவியில் ஜோக்கர் வந்து ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு பயங்கரமான வில்லனாக அந்த படத்தில் காமிச்சதுனால தான் பேட்மேனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஜோக்கருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணதுனால தான் பேட்மேன் மூவி ரொம்ப நல்லா ஹைலைட் ஆச்சு. அண்டு பேட்மேன் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அவ்வளோ பெரிய ஒரு டார்க்னஸை வின் பண்ணவே முடியாத ஒரு ஈவில் ஃபோர்ஸை வந்து அவர் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால அதில் வந்து ரொம்ப ஹைலைட் ஆனார் ஹீரோ. ஸோ அதே கான்செப்டில் இங்கேயும் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பயங்கரமான டார்க்கான வில்லன்ற மாதிரி சைக்கோபாத்து, ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ற காமிக்கிறதுனால, கெட்டவனாக காமிக்கிறதுனால ஹீரோ வந்துட்டு நல்லா ஹைலைட் ஆகிறாரு. ஸோ எல்லா மூவிலேயும் குட் வர்சஸ் ஈவில் நடக்குதுல்ல காலக்காலமாக, அதே ஸ்டோரி தான். பட் இந்த வில்லனை வந்து ரொம்ப டார்க்காகவும் பயங்கரமாகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் காமெடி சீன் எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்ஸும் இல்லை. ஸோ மெயினான ஸ்டோரி வந்து ஒரு மெயினான டிசாஸ்டர் மூவி, மக்களை வந்து ஃபியரில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் வில்லன் அப்படின்றது தான் காட்டுறாங்க. ஸோ த்ரூஅவுட் த மூவி என்ன நடக்குதுன்னா, பயங்கர சேடிஸ்டிக்காகவும் அடிக்கடி கொலைகள் நடந்து மக்களை வந்து பயத்தில் வச்சுருக்காரு ஒரு வில்லன். அந்த மாதிரி ஒரு வில்லன்கிட்ட வந்து நிறைய இன்ஸ்டன்சஸில் எல்லாரையும் மக்களை காப்பாற்றிட்டு வர்றாரு ஹீரோ. ஸோ அவங்களுக்கு நடுவில் நடக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த ஸ்பைடர் மூவியில் வந்து எஸ்ஜே சூர்யாவோட சீன்ஸ் மட்டும்தான் கண்ணில் நிற்கிது. எஸ்ஜே சூர்யாவோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான், அந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்கு, அவனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். பூகம்பம், தீ, சுனாமி, அதோட எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. ஸோ ஸ்பைடர் மூவி வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி பற்றி, இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் ஒரு ஆளை எப்படி எப்படிலாம் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஸ்பைடர் மூவியில் காட்டுறாங்க. ஸோ செல்ஃபோன் டெக்னாலஜிஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது, அப்புறம் ஒரு டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றத வந்து வச்சு ட்ரேஸ் பண்ணுறது, இது வந்து இந்த கான்செப்ட் பண்ண முடியுன்றத விவேகம் படத்தில் கூட சீக்ரெட் சொசைட்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே பாசிபிள் தான். ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட்னால ஒரு வீடியோஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எந்தெந்த டிவைஸஸில் பார்க்குறாங்க, அந்த பர்சன்ஸ் பார்க்குறவங்க எங்கே இருக்காங்க, அவங்க ஐபி அட்ரஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது, இது எல்லாமே இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் பண்ண முடியும். இதை தான் வந்து இந்த ரெண்டு படமே விவேகமும் காமிக்குது, அதே மாதிரி இந்த ஸ்பைடர் மூவியும் அதை தான் காமிக்குது. ஸோ இந்த மூவி ஃபுல்லாக நிறையா சயின்டிஃபிக் காட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பை மூவின்றனால நிறைய காட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செல்ஃபோன் மூலமாக மக்கள் ஒரு க்ரைம் நடந்ததுன்னா அதில் என்னென்னலாம் வச்சு இப்போ எல்லோரையும் ட்ராக் பண்ணலாம், ஒரு இமீடியட்டாக செல்ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் அவங்க யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, அந்த மாதிரி ஹோல் ஹிஸ்ட்ரியே நோண்டி எடுத்துடலாம்.
இதை தான் வந்து அந்த படத்தில் காமிக்கிறாரு. அவர் மக்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் மக்களுக்கு சேஃப்டியே கிடையாது, அவங்க பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ப்ரைவேட் ஃபோன் கான்வர்சேஷன்ஸ்னு நினச்சிட்ருக்குறாங்க, அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் யாருக்கும் தெரியாது நினச்சிட்ருக்காங்க. பட் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் மட்டும் பண்ணல, அதை வந்து யாரும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனி டைம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில கீவேர்ட்ஸ் ட்ரிகர் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரிகர் வேர்ட்ஸ் எல்லாம் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஹைலைட் ஆயிரும். எல்லா கண்ட்ரிலையும் வந்து அப்சர்வ் பண்ணுறவங்க பண்ணுறது தான். ஸோ அதை வந்து இந்த படத்தில் போட்டு காமிச்சிருக்காரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பை த்ரில்லரில் போட்டு காமிச்சிருக்காரு. ஹீரோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் வேர்ட்ஸ் அப்போ அதை ஹைலைட் பண்ணி அவருக்கு சொல்கிற மாதிரியும், அதை வச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பைடர் மூவி பற்றி ரிவ்யூ என்னென்னா, படம் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்க்கலாம். இதில் ஒரு மெசேஜ், ரமணால சொன்ன மெசேஜ் மாதிரியும் துப்பாக்கியில் சொன்ன மெசேஜ் மாதிரியும் கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் இதில் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இதில் இலுமினாட்டி வந்து நிறையா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மாதிரி இல்லை பாம்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணி க்ரியேட் பண்ணி ஒரு மக்களை பதட்டமான நிலைமையில் ஃபியரில் வச்சுருப்பாங்க அப்படின்ற மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இதில் வந்து நம்ம நாட்டு லேடிஸ் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இன்டெரக்டாக அவர் சொல்கிறாரு. அவர் கொடுத்த கான்செப்ட் தான் வந்து மற்ற யாருமே கொடுக்காத ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ அவெஞ்சர்ஸில் ஏஜ் ஆஃப் த அல்ட்ரான், அயன்மேன் 3 இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸில் சொன்ன மெசேஜை வந்து இந்த படத்தில் அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. மக்களுக்கு வந்து பயம் க்ரியேட் பண்ணுறதுனால நல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுனாமியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃப்ளட்டு, பயங்கரமான ஃப்ளட்டு இந்த மாதிரி ஹரிகேன்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுனால மக்கள் வந்து ஒரு சேஃபாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக அவங்க வந்துட்டு ஃபியரில் இருப்பாங்க. அந்த ஃபியரில் மக்கள் ஃபியரில் வந்துட்டு இருக்கணும், அவங்கள ஃபியரில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதான் இலுமினாட்டியோட கான்செப்ட். இதை வந்து இந்த படத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பைடர் மூவி வந்து ரொம்ப டார்க்கான மூவி, படம் ஃபுல்லாக நிறைய டெத்ஸ் வந்துகிட்டே இருந்தது. எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ரொம்ப கொடூரமான கொலைகள் அப்படின்ட்டு. ஸோ இது இலுமினாட்டி பற்றியான படம்ன்றனால கான்செப்டே வந்து ஒரு டார்க்கான தீம். அதில் வில்லன் வந்து 1A காமிச்சு எப்போ பார்த்தாலும் அவன் இலுமினாட்டின்னு காமிச்சு, இலுமினாட்டிக்கு வந்து டெத்ஸ் பிடிக்கும், உலகம் ஃபுல்லாக அவங்க டெத் க்ரியேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் டைரக்டர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோன்னா என்னடா அது, படம் ஃபுல்லாக ஒரே டெத்தாக வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எதுக்காக இந்த 1A அப்படின்னா, அது வந்து இலுமினாட்டி அப்படின்னு காமிக்கிறது. இலுமினாட்டின்றவங்க வந்து கெட்டவங்க, அதை வந்து ஹீரோ ஃபைட் பண்ணி ஜெயிப்பார் அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லா மூவிஸும் ஹாலிவுட்டில் எடுப்பாங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஏஆர் முருகதாஸும் அதில் மேபி அவர் சீக்ரெட் சொசைட்டியோ ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கலாம். ஸோ அவருக்கு அது புரிஞ்சனால அந்த கான்செப்ட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த வில்லனுக்கு வந்து 1A இருக்கிற மாதிரி எப்பயுமே காமிச்சிருப்பார். எஸ்ஜே சூர்யாவுக்கு முடி வந்து ஒரு சைட் ஆஃப் த ஐயை முடிக்கும், இன்னொரு ஐ மட்டும் தான் தெரியும், 1A அடிக்கடி காட்டுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் இலுமினாட்டி எப்படி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா பயம், ஃபியர். ஸோ அதை வந்து இந்த கிளியர் கட்டாக ஒரு டைலாக்ல சொல்லியிருப்பார், மக்களுக்கு வந்து பயம் இருக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பேட்மேன் ரைசஸில் வந்துட்டு ஸ்கேர்க்ரோ அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது முகத்தில் ஸ்கேர்க்ரோ வந்து முகத்தில் வந்து சாக்கு மூட்டை மாதிரி ஒன்று போட்டு மூடிட்டு மக்கத்தில் மக்களுக்கு வந்து ஃபியர் க்ரியேட் பண்ணுறேன், ஃபியர் க்ரியேட் பண்ணுறேன்ட்டே வருவோம் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் இந்த எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர். பயம் 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 க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஜனத்தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல கவர்மெண்ட், பூகம்போ, டீ சுனாமி, அதோட எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. இந்த படத்தில் சுனாமி கிரியேட் பண்ணுறது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் என்ன, இதே மாதிரி மக்கள் தொகையை பாப்புலேஷனை குறைக்கிறதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு எஸ்ஜே சூர்யா சொல்கிறார் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு ஆர்டினரி மேனாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு வில்லன் வந்து எப்படி சொல்கிறாருன்ட்டு, இல்லைன்னா இது வந்து ஒரு குரூப்பே பண்ணுது, இலுமினாட்டி தான் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபியரில் மக்கள் ஃபியரில் வந்துட்டு
இருக்கணும், அவங்கள ஃபியரில் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இல்லுமினாட்டியோட கான்செப்ட். இதை வந்து இந்த படத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றி அவர் அதிகமாக பேசுகிறனால அதை வந்து யார் கிரியேட் பண்ணுறா, பூகம்பம் இந்த மாதிரி இதெல்லாம் சுனாமி இது மாதிரி சில அர்த்குவேக் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ்லாம் பாம்ஸ் இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் வைக்கிறது கிடையாது, ஒரு இல்லுமினாட்டின்ற ஒரு குரூப் வைக்கிறாங்கன்றத இன்டெரக்டாக இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மெசேஜ் அவர் சொல்லணும்னு கன்வே பண்ண ட்ரை பண்ணதுனால கரெக்டாக அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வைக்க முடியல, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை இவர் பண்ணுற சீக்வன்ஸ்க்கும் இங்கே ஹீரோ பண்ணுறதுக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மேசனரி இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் சீக்ரெட் சொசைட்டிஸில் வந்துட்டு ஒன்லி மேல்ஸ் தான் அலோடு. ஸோ இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஒன்லி மேல்ஸ் தானே சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி இல்லுமினாட்டி குரூப்லலாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபீமேல்ஸ் இல்லை இல்லை. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரோல் கொடுத்து நாடகம் பார்த்துட்ருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து நீங்கள் போய் இந்த இல்லுமினாட்டிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும் ஹெல்ப்பு அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. நம்ம நம்ம லேடிஸ் வந்து நீங்கள் ட்ராமா பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்தவங்கள நான் வந்து பிரேவ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு அகேன்ஸ்டாக போய் பண்ணுறாங்க இல்லையா, அது கிளைமேக்ஸில் பார்க்க காமெடியாக இருக்குது, இந்த எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இல்லை. பட் அவர் சொல்ல வந்த மெசேஜ் எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற லேடிஸு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ எல்லாருமே இருக்கிற லேடிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டி இல்லுமினாட்டி இதெல்லாம் மேல்ஸ் டாமினெண்ட்டாக அவங்க பண்ணுறது, நாட்டை கண்ட்ரோல் பண்ணணும் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு சீக்ரெட் சொசைட்டி மூலமாக பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து லேடிஸ் வந்து நீங்கள் தான் எல்லா வீட்லேயும் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டில் பக்கத்தில் வீட்டில் நடக்கிறது தெருவில் நடக்கிறது எல்லா நியூஸுமே தெரியும், நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மெசேஜை வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு அவர் வந்துட்டு. அதுக்காக தான் இந்த ஹீரோ வந்து லேடிஸுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தரையாக ஹெல்ப் கேட்டு பண்ணுறாரு. ஸோ அது வந்து எக்ஸிக்யூஷன் சரியாக இல்லாதனால பார்க்குறதுக்கு படத்தில் ரொம்ப வியர்டாக இருந்தது, என்னடா ட்ராமா பார்க்குறவங்களை போய் கூப்பிட்டுட்டு அவங்க ட்ராமா பார்க்குற லேடிஸை வந்துட்டு ட்ராமாவை நிறுத்திட்டு நடுவில் சாரிக்காக போய் இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களே, என்ன கான்செப்ட் இது அறிவே இல்லையா அப்படின்லாம் திட்டுவாங்க. பட் அவர் சொல்ல வந்த கான்செப்ட் வேறு, சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து மேல் டாமினண்ட்டாக இருக்குது, ஃப்ரீ மேஷனரியிலலாம் லேடிஸ்க்கு இடமே கிடையாது, ஃப்ரீ மேஷனரி கிளப்பில் வந்து ஃப்ரீ மேசன்ஸ்ன்னு சொல்கிறவங்க ஒன்லி ஆம்பளைங்க தான். ஸோ அதில் அந்த சொசைட்டி மூலமாக வேர்ல்டு டாமினன்ஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி கெட்டது பிளான் பண்ணுறதும் பண்ணிட்டு வராங்க எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவிலையும் மக்கள். அதை வந்து நீங்கள் வந்து லேடிஸ் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை இந்த படத்தில் அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு.